எக்ஸைஸ் 3.2 செகண்டில் செகண்ட் கொஷின். ஸோ இதுவும் ஃபைண்ட் தான் எல்சிஎம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னாக்கா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ க்யூப் மைனஸ் எக்ஸு. ஸோ இதை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ க்யூப் இன்டு எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு க்யூ ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, க்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த இந்த டேர்ம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஹோல் க்யூப். ஸோ ஜிசிடிங்கிறது அவங்களே எக்ஸ் மைனஸ் 3 ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ அந்த ஃபார்முலா அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரைஸ் பண்ணிடலாம் இதை. ஸோ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதில் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ காமனாக எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா உள்ள எக்ஸ் க்யூபு மைனஸ் 27 ஏ க்யூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 27 அப்படிங்கிறத 3 க்யூப்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூபு மைனஸ் 3 ஏ ஹோல் க்யூப் அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, என்ன அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி இதுக்கு யூஸ் பண்ணோம்னா எகைன் இதை 2 ஃபேக்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸு ஏங்கிறது இங்கே எக்ஸு, பிங்கிறது 3 ஏ. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 3 ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ஏ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் பி ஆஃப் எக்ஸோட ஃபேக்டர். ஸோ க்யூ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஹோல் க்யூப்பில் தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு ஸோ பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு க்யூ ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஜிசிடி அப்படிங்கிறது தான் நம்ம எல்சிஎம்மோட ஃபார்முலா. ஸோ இதில் பி ஆஃப் எக்ஸு ஆல்ரெடி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஏ எக்ஸு ப்ளஸ் 9 ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஸோ இன்ட்டு க்யூ ஆஃப் எக்ஸு. க்யூ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஹோல் க்யூப். ஸோ இது வந்து க்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ டிவைடட் பை ஹோல் க்யூப். ஸோ டிவைடட் பை, ஸோ ஜிசிடி, ஜிசிடிங்கிறது எக்ஸ் மைனஸ் 3 ஏ, எக்ஸ் மைனஸ் 3 ஏ. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஒரு எக்ஸ் மைனஸ் 3 ஏ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ எல்சிஎம்ங்கிறது என்னன்னாக்கா, தேர் ஃபோர் நமக்கு ஆன்சர் எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு, ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 3 ஏ ஹோல் க்யூப் இன்ட்டு, ஸோ இந்த டேர்மு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஏ எக்ஸு ப்ளஸ் 9 ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த சம்மோட ரிக்யர்டு எல்சிஎம். ஸோ இதுதான் ரிக்யர்டு ஆன்சர். ஸோ இந்த இடம் மட்டும் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாங்கிறது இதே சேம் ஃபார்முலா தான். முன்ன சமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.